सभी माताओं बहनों से मैं क्षमा मांगते हुए कह रहा हूँ, मेरा जो वीडियो वायरल हो रहा है। दादाजी हम लोग स्वयं हो गए तो मेरी हत्या के लिए जिस सुगर बाड़े में 28 लाख रुपए इकट्ठा है तो हम उसकी खुले बेटी लेके जाएंगे संगत पे उठा के, बहु बेटी जिसके गांव में औकात होगी मुल्ले के या शासन प्रशासन के रोक के दिखा देगा। इसी में डूबे कुमारे के भूसड़ी वालों को मादर चोदों को, क्योंकि इसका कारण यह है कि या तो शासन प्रशासन हमें भी मस्जिद में भगने के लिए मूतने के लिए। ஆண்களுக்கு அன்றாடம் தேவைப்படும் ஆரோக்கியம் மற்றும் பலத்தை தரக்கூடிய அற்புதம் பாரம்பரிய இயற்கை முறையில் தயாரிக்கப்பட்ட சந்தோஷமான இல்லற வாழ்வின் கேடயம் மிஸ்டர் பெர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். ஃப்ரீ ஹோம் டெலிவரி மற்றும் டீலர்ஷிப்பிற்காக தொடர்பு கொள்ளுங்கள். வணக்கம். பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ, பெண்களை காப்பாற்றுங்கள், பெண்களுக்கு கல்வியை கொடுங்கள், பெண்கள் பாதுகாப்பு. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களுக்குமே சமமான உரிமை வழங்கப்படும், பாதுகாப்பு வழங்கப்படும். இந்த நாட்டு அரசாங்கம் இது போன்ற வார்த்தைகளை கூறி வருகிறது, முக்கியமாக பிரதமர் மோடி அவர்கள். ஆனால் இதே நாட்டின் இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக ஒரு குண்டர், ஒரு தீவிரவாதி, காவி உடையணிந்த இந்த தீவிரவாதி பேசும்போது நம் நாட்டு ஆளும் கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், நம் நாட்டு உத்தரப்பிரதேஷ் போலீஸாக இருக்கட்டும், அல்ல இந்த நாட்டின் ராஜாவான பிரதமர் மோடி அவர்களாக இருக்கட்டும், யாருமே பேச மாட்டார்கள். இன்னைக்கு 6 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு தீவிரவாதி குண்டர், காவி உடையணிந்த இந்த தீவிரவாதி குண்டர் இந்த நாட்டு இஸ்லாமிய பெண்களுக்கு எதிராக கொடுத்த அந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். இஸ்லாமிய பெண்களை நான் கூட்டத்தில் வைத்து கற்பழித்து விடுவேன், இவர்களை நான் ஆட்களை விட்டு கற்பழிக்க சொல்லுவேன் என்று இந்த நபர் பேசிய இந்த வார்த்தையை நீங்க கேட்டு விடுங்க. बाड़े में 28 लाख रुपए इकट्ठा है और सुगर बाड़े के लोग भी सुन लो, न सुगर बाड़ा रहेगा और न लोग रहोगे। நேற்றிலிருந்து ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கிறது, அரெஸ்ட் பஜ்ரங் முனி. இந்த நபருடைய பெயர் பஜ்ரங் முனி. இந்த நபருக்கு பாதுகாப்பும் இதே உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. உங்களுடைய பணத்தை வைத்து, டாக்ஸ் பேயருடைய பணத்தை வைத்து இந்த நாட்டு அரசாங்கம் ஒரு தீவிரவாதிக்கு, ஒரு குண்டருக்கு பாதுகாப்பை வழங்கி வருகிறது. இந்த நபர் வெளிப்படையாக எந்த அளவில் இந்த நாட்டு இஸ்லாமிய பெண்களை கற்பழித்து விடுவேன், ரேப் செய்து விடுவேன் என்று மிரட்டலி கொடுத்திருக்கிறார் என்று நீங்கள் கேட்டீர்கள். இந்த சம்பவம் ஒரு மசூதிக்கு முன் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சீதாபூர் டிஸ்ட்ரிக்டில் இந்த நபர் பேசிய இந்த வார்த்தை. இந்த நபர் பேசிய இந்த வார்த்தைக்கு பின் அங்கே சுற்றி பற்றி இருந்த மக்கள் கைத்தட்டி ஜெய் ஸ்ரீராம் என்கிற கோஷங்களை விட்டு இந்த நபரை ஊக்க வைத்திருக்கிறார்கள். இந்த நபருக்கு உத்தரப்பிரதேஷ் போலீஸே பாதுகாப்பையும் வழங்கியிருக்கிறது. இந்த நபருடைய ஒரு வீடியோ மட்டுமல்ல, இந்த நபருடைய இன்னொரு வீடியோவும் வைரலானது. அந்த வீடியோவை பற்றி பார்ப்பதற்கு முன், அலிஷான் ஜாஃபரி, இவர் ஒரு பத்திரிகையாளர், இவர் போட்ட இந்த ட்வீட்டை படிக்கிறேன் கேளுங்கள். ஜிஸ்கி டேஷ்மே, பீப் வார்த்தை, ஜிஸ்கி டேஷ்மே தம் ஹோ ரோக்லே முல்லே கி பஹு பேட்டி கா சங்கத் மே லே ஜாக்கர் பலாத்கார் கர்வா தூங்கா பஜ்ரங் முனி. யாருக்கு தைரியம் இருந்தாலும் என்னை தடுத்து நிறுத்தி பாருங்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய பெண்களை கொத்தோடு தூக்கி நடுரோட்டில் நிற்க வைத்து சபையில் கற்பழிக்க சொல்லுவேன் பஜ்ரங் முனி என்கிற இந்த தீவிரவாதி கொடுத்த இந்த வார்த்தை, சுற்றி இருக்கக்கூடிய பெண்கள் குழந்தைகள் இந்த நபருடைய வார்த்தைக்கு கைத்தட்டி சிரிச்சிருக்கிறார்கள், இவரை பாராட்டியிருக்கிறார்கள். இவருக்கு கொலை பிடிக்கக்கூடிய ஒரு நபரும் அங்கு நின்றிருக்கிறார், இன்னொரு புறம் இவருக்கு பாதுகாப்பு கொடுக்கும்படி அங்கு போலீஸாரும் நின்றிருக்கிறார்கள். அந்த வீடியோவை நீங்களே பாருங்கள்.
जिस मुल्ले का लड़का अगर हमारी एक बेटी छेड़ेगा तो हम उसकी खुले बेटी लेके जाएंगे संगत पे उठा के, बहु बेटी जिसके कारण में औकात होगी मुल्ले के या शासन प्रशासन के रोक के दिखा देगा। अब वो समझ गया कि मुल्ला राज रहेगा, ये सपा सरकार रही है कि मुल्ला राज रहेगा, हमारी बहुत बेटियां प्रताड़ित होगी। अगर आप हमारी बेटी को परेशान करोगे तो जिस मुल्ले का लड़का हिंदू लड़की को परेशान करेगा उसकी बहु बेटी मेरे पास आई है, खुला मैं उसकी बहु बेटी उठा के संगत पे ले जाके बलात्कार करवाऊंगा। वो मुल्ला राज खत्म हो गया। உத்தரப்பிரதேஷ் போலீஸ் உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம் இது போன்ற நபர்களுக்கு பாதுகாப்பு பணம் பதவி அனைத்துமே வழங்கி வருகிறது. இந்த நாட்டு அரசாங்கம் இந்த நபரை பற்றி எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை. வீடியோக்கள் வெளியாகி இருக்கிறது, 6 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நபரை இன்னும் கைது செய்ய முடியவில்லையாம், விசாரணை நடந்து கொண்டிருக்கிறதாம். இந்த நபரை பற்றி நீங்கள் பார்க்கும்போது இந்த படத்தை நீங்கள் பாருங்கள், எந்த வாகனத்தில் இவர் அமர்ந்திருக்கிறாரோ துப்பாக்கி ஏந்திய போலீஸார்கள் இவருக்கு பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்கள். பின்னாடி காவி கொடிகளுடன் குண்டர்கள் இவருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறார்கள். இதே விஷயத்தை குறிப்பிட்டு முகமது ஜுபேர் ஆல்ட் நியூஸுடைய கோஃபவுண்டர் இவர் ஒரு ட்வீட்டை போட்டிருக்கிறார். இவர் போட்ட அந்த ட்வீட்டிற்கு உத்தரப்பிரதேஷ் போலீஸே பதிலும் கொடுத்திருக்கிறது. அதாவது விசாரணை நடந்து கொண்டிருக்கிறது, இந்த விசாரணைக்கு பின் சரியான ஆக்ஷன் எடுக்கப்படும். 6 நாட்கள் ஆகிவிட்டது. இந்த நபருடைய வீடியோக்கள் சோஷியல் மீடியாவில் வைரலாகி கொண்டிருக்கிறது. ஒரு நபர் இந்த நாட்டு பெண்களை மிரட்டியிருக்கிறார், ரேப் செய்து விடுவோம் என்று மிரட்டியிருக்கிறார். ஆனால் இந்த நாட்டு போலீஸ் இந்த நாட்டு அரசாங்கம் இன்னும் விசாரித்து வருகிறார்களா? சிந்தித்து பாருங்கள். இதே விஷயத்தை மசூதியிலிருந்து ஒரு மௌலானாவோ மால்வியோ கூறியிருந்தால் ஹிந்து பெண்களை சொல்லக்கூடாது, ஹிந்து பெண்களை இது போன்று நான் செய்து விடுவேன் என்று கூறியிருந்தாலே போதும், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய சங்கிகள், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கக்கூடிய கோதி மீடியா களமிறங்கியிருப்பார்கள், எந்த அளவில் தாண்டவம் ஆடியிருப்பார்கள் என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். கோவிட் காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் தான் கொரோனா வைரஸை இந்தியாவில் பரப்பினார்கள் என்கிற அந்த பட்டத்தை, அந்த பொய்யான பிம்பத்தை கிரியேட் செய்த நபர்கள் மன்னிப்பை கூட கேட்கவில்லை. இன்றைக்கி இந்த நாட்டு பெண்கள் இஸ்லாமிய பெண்களுக்கு குரல் கொடுப்பதற்கு ஒரு கோதி மீடியாவும் முன்வரவில்லை. அவர்கள் தப்பித்தவறி இந்த செய்தியை கவர் செய்தாலும் எந்த அளவில் வார்த்தைகளை யூஸ் செய்கிறார்கள் என்று பாருங்கள். ஆஷ்தக் போட்ட இந்த தலைப்பை படிக்கிறேன், நீங்கள் கேளுங்கள் எந்த அளவில் வார்த்தைகளை கவனமாக யூஸ் செய்திருக்கிறார்கள் என்று. மஹந்த் கி குலையாம் மகிலாவும் கோ கர் சே உட்காக்கர் ரேப் கி தம்கி வீடியோ வைரல் ஹோனே பர் FIR. பெண்களை வீட்டிலிருந்து தூக்கி நடு ரோட்டில் நிற்க வைத்து ரேப் செய்து விடுவேன் என்று கூறிய இந்த நபர் மீது FIR போடப்பட்டது. இந்த நபர் கூறிய வார்த்தையில் இஸ்லாமிய பெண்களை அவர்களுடைய வீட்டிலிருந்து தூக்கி நான் ரேப் செய்து விடுவேன் என்று கூறிய அந்த வார்த்தையிலிருந்து இஸ்லாமியம் என்கிற அந்த வார்த்தையை நீக்கிவிட்டார்கள். அதாவது நீங்கள் இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளக்கூடாது. ஒரு காமனான வார்த்தையாக போய்விட்டால் இந்த விஷயத்தை அப்படியே அமுக்கிவிடலாம், அடக்கிவிடலாம். கோதி மீடியா எந்த விதத்தில் வார்த்தைகளை சேகரித்து வருகிறது என்று பாருங்கள். கொரோனா காலகட்டத்தில் இஸ்லாமியர்கள் முஸ்லிம்ஸ் என்று குறிப்பிட்டு இவர்கள் எழுதிய அந்த வார்த்தைகளை மறந்துவிட்டார்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு ஹிந்து மகந்த் என்கிற இந்த தீவிரவாதி கூறிய வார்த்தையில் பெண்களை கற்பழிக்க சொன்னார் என்று மட்டும்தான் கூறியிருக்கிறார். ஒழிய இந்த முஸ்லிம் அல்ல இஸ்லாமியம் என்கிற இந்த வார்த்தையை இவர்கள் பயன்படுத்தவில்லை. இன்னொரு பத்திரிகையாளர் பிஸ்மி தக்சீன் இவர் எழுதிய இந்த வார்த்தையை நீங்கள் படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இது போன்ற குண்டர்கள் இந்த நாட்டு பெண்களுக்கு எதிராக, இந்த நாட்டு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கு எதிராக மிரட்டல்களை கொடுத்து வருகிறார்கள். ஆனால் யாருமே இந்த நபர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுப்பதில்லை. மிகவும் ஓப்பனான த்ரெட்களை கொடுத்த பின் கூட எதற்காக இந்த நபர்கள் மீது ஆக்ஷன் எடுக்கப்படுவதில்லை? காரணம், இவர்கள் இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுத்து வருகிறார்கள். இதே ஹிந்துக்களுக்கு எதிராக குரல் கொடுத்திருந்தால் இவர்களுடைய நிலை வேறாக இருந்திருக்கிறோம். இஸ்லாமியர்களுக்கு எதிராக குரல் கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு காரணத்தால் இவர்கள் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது. ஸ்வரா பாஸ்கர் பாலிவுட் நடிகை நேரடியாக பிரதமர் மோடி அவர்களை டாக் செய்து இந்த போஸ்டை போட்டிருக்கிறார். இந்த நாட்டுடைய சட்டத்திட்டங்கள் என்ன ஆனது? எதற்காக இந்த நாட்டு அரசாங்கம் அமைதியாக இருக்கிறது? எதற்காக இந்த நாட்டில் இருக்கக்கூடிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் அமைதியாக இருக்கிறது? மிகவும் வெட்கமான நிலையில் நாம் அனைவருமே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். @PMO India அதாவது
பிரதமர் மோடி அவர்களை நேரடியாக டாக் செய்து ஸ்வரா பாஸ்கர் அவர்கள் எழுதியிருக்கிறார். இஸ் திஸ் வாட் வி வாண்ட் த வேர்ல்ட் டு சி, இதைத்தான் உலகம் பார்க்க வேண்டுமா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ரேபிஸ்ட், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கிரிமினல்கள், இந்த நாட்டு மக்களை மிரட்டி வருகிறார்கள், இந்த நாட்டு பெண்களை கொச்சையாக பேசி வருகிறார்கள், இதைத்தான் உலகம் பார்க்க வேண்டுமா? எவ்வளோ பெரிய கேள்வி என்று நீங்கள் பாருங்கள். ஒரு நபரை பற்றி பேசும்போது அந்த நபருடைய ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் பார்க்க வேண்டும், அவருடைய சைடையும் நீங்கள் கேட்க வேண்டும். இதுதான் நீதி நியாயம். அதற்காகவே இந்த நபர் பேசிய ஒரு ட்வீட்டையும் எடுத்து வந்திருக்கிறேன். அதாவது வீடியோ வைரலானவுடன் மக்கள் இந்த நபரை கைது செய்வதற்காக ஒரு கேம்பெயினை நடத்த தொடங்கியவுடன் இந்த நபர் வழிக்கு வந்துவிட்டார். உடனடியாக மன்னிப்பு ஸ்டேட்மெண்ட்டை வெளிவிட்டிருக்கிறார். என்னை மன்னித்து விடுங்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து பெண்களையுமே நான் மதிக்கக்கூடிய நபர், என்னுடைய வார்த்தைகளால் அப்படி என்னுடைய வார்த்தைகளால் பெண்களுக்கு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாயார்களுக்கு மனசு கஷ்டம் ஏற்பட்டிருந்தால், பங்கம் ஏற்படுத்திருந்தால் நான் மன்னிப்பை கேட்கிறேன். இந்த நபர் பேசிய வார்த்தை, மே சபி மாதாவ் பெஹனோ சே க்ஷமா மாங்தா ஹூ அகர் மேரி கிசி பாத் சே உன்கோ டேஸ் பஹுஞ்சி ஹோ, மே சபி நாரி ஜாதி கா சம்மான் கர்தா ஹூ. இந்த வார்த்தைக்கான அர்த்தம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்கள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய தாயார்களிடமிருந்து நான் மன்னிப்பை கேட்கிறேன், அப்படி என்னுடைய வார்த்தை உங்களை துன்புறுத்திருந்தாள். இந்த நபர் பேசிய வார்த்தையை நீங்களே கேட்டுவிடுங்கள். சபி மாதாவும் பகனும் சே मैं क्षमा मांगते हुए कह रहा हूं, मेरा जो वीडियो वायरल हो रहा है, अगर उनकी आत्मा को ठेस पहुंचा है तो उसके लिए मुझे क्षमा करें। सभी माताएं बहनें मेरे लिए पूज्य हैं। मैं संपूर्ण नारी जाति का सम्मान करता हूं। இது போன்ற நபர்கள், இது போன்ற தாட் ப்ராசஸ் கொண்ட நபர்கள் இவர் மட்டுமல்ல, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எச் ராஜா, எஸ் வி சேகர் போன்ற நபர்கள், இந்த நாட்டு பெண்களை கொச்சையாக பேசிய பெண் என்னை மன்னித்து விடுங்கள் என்று கூறிய எஸ் வி சேகர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. ஃபேஸ்புக்கில் நான் வந்து ஒரு படிக்காம தவறுதலாக ஒரு மெசேஜ் அதை வந்து நான் ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அது வந்து என்னுடைய தவறு என்று தெரிந்து அது உடனடியாக நீக்கப்பட்டு விட்டது. அதே சமயத்தில் யாரையுமே தரந்தாழ்ந்து பேசி அரசியல் செய்ய வேண்டிய நிலைமையில நான் இல்லை. எச் ராஜா இந்த நாட்டு நீதிமன்றத்தை இப்படி பேசிய பின் கூட அவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படவில்லை. இது இந்த நாட்டு நிலையாக மாறிவிட்டது. சரி, சீதாபூர் சாசத் விதாயக் ஒரு யூபி சர்க்கார் மே மந்திரி ராகேஷ் ராட்டோர் நஃரதி பாஷன் தேனே வாலே பஜரங் முனி கோ காந்தா தே ரே. இது இன்னொரு வீடியோ, சௌரப் சுக்லா இன்னொரு பத்திரிகையாளர் போட்ட ட்வீட். இந்த படத்தை பாருங்கள். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர், பெயர் ராகேஷ் ராட்டோர், இந்த நாட்டு பெண்களை கற்பழித்து விடுவேன் என்று கூறிய இந்த தீவிரவாதி, இந்த குண்டருக்கு தன்னுடைய தோள்பட்டையை கொடுத்திருக்கிறார், அவரை சுமந்து கொண்டிருக்கிறார். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பை வழங்குவோம், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுக்குமே சமமான உரிமையை வழங்குவோம் என்று கூறி வந்த இந்த அரசாங்கத்தின் அச்சேதனுடைய நிலையை நீங்களே பார்த்து வருகிறீர்கள். ஆஜ் த கோதி மீடியா போட்ட இன்னொரு டைட்டிலை படிக்கிறேன், கேளுங்கள். கோதி மீடியா எந்த அளவில் இந்த விஷயத்தை சாஃப்டாக எடுத்து காட்டியிருக்கிறது என்று. எஃப்ஐஆர் தர்ஜ் ஹோத்தே ஹி நிக்லி கர்மி மஹிலாவும் கோ ரேப் கி தம்கி தேனே வாலே மஹந்த் நே மாங்கி மாஃபி. எஃப்ஐஆர் போட்ட உடனேயே பயந்து போனார், அதனால் இந்த நபர் பெண்களிடம் மன்னிப்பை கேட்டிருக்கிறார், அதற்காக ஒரு வீடியோவையும் போட்டிருக்கிறார். எப்படி இந்த நபரை நீங்கள் மகந்த் என்று கூறி வருகிறீர்கள்? இந்த நபர் ஒரு தீவிரவாதி, குண்டரை விட வேற எந்த வார்த்தையும் இந்த நபருக்கு நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. இன்னொன்று, இந்த இடத்திலும் நீங்கள் பார்த்தீர்கள்னா இஸ்லாமிய பெண்கள் என்கிற வார்த்தையை எங்கேயும் இவர்கள் எழுதவில்லை. சாஃப்டாக ஒரு விஷயத்தை எப்படி காட்ட வேண்டும் என்று இந்த நபர்கள் அழகாகவே காட்டி வருகிறார்கள். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள், கிறித்துவர்கள் செகண்ட் கிரேட் சிட்டிசனாக மாறிவிட்டார்கள். இதைத்தான் இந்த நாட்டு அரசாங்கம் எடுத்து காட்டியிருக்கிறது. இந்த நாட்டு கான்ஸ்டியூஷனில்
இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களுமே சமம் என்று எடுத்து காட்டினார்கள். ஆனால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள், நீங்கள் சமம் அல்ல, உங்களுக்கு எதிராக யார் வேணாலும் எதை வேணாலும் கூறிவிடலாம், நாங்கள் எந்த விதமான ஆக்ஷன் எடுக்க மாட்டோம் என்று இந்த நாட்டு அரசாங்கம் உங்களுக்கு புரிய வைத்து கொண்டிருக்கிறது. இதுதான் ராமர் ராஜ்யம், இதுதான் ஹிந்து ராஷ்டிரா. பிரவீன் தொகடியா, இவர் 45 வருடமாக பிரதமர் மோடியுடைய நண்பராக இருக்கிறார். குஜராத்திலிருந்து மேடை போட்டு இந்த நபர் பேசிய இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும், கொந்தளித்து விடுவீர்கள். சல்மா ஒரு இஸ்லாமிய பெண்ணுடைய பெயர். இந்த பெண்ணுடைய பெயரை குறிப்பிட்டு சல்மா பஜ்ரங்கியோங் கா இன்தஜார் கர் ரஹி ஹே, காவியுடைய இந்த ஹிந்து அமைப்பை சார்ந்த நபர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறாராம் சல்மா. சல்மா இஸ்லாமிய பெண்ணாக இருந்து கொண்டு ஒரு குழந்தை பெக்கக்கூடிய ஃபேக்டரியாக மாற நினைக்கவில்லை சல்மா. லவ் குஷை பெப்பதற்காக தயாராக இருக்கிறார். எந்த அளவில் கொச்சையாக வார்த்தை என்று நீங்கள் கேளுங்கள். இந்த நபர் பேசிய வார்த்தையை நீங்கள் கவனமாக கேளுங்கள். இந்த நபர் பேசிய வார்த்தைக்கான ஒவ்வொரு அர்த்தத்தையும் கீழே தமிழில் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறோம், படிங்கள். இந்து மஜப் பிட்டா நீ ஹே ஹம்கோ படாயா கலத் ஹே ஜப் ஜப் ஹிந்து உடா ஹே तो मुजफ्फरनगर हुआ है, ओबीसी कुत्ता भूखता है, चिंता मत करो, मेरठ के ही लड़कों ने उनको जवाब दिया था। ये साहस औसर्य हम त्रिशूल दीक्षा धारण करके शिवाजी की भांति उस अलीग के सीने में खंजर घोंपने का काम, जो हमारी गाय को काटेगा शिवाजी की कसम, इस राम की धरती पर हम उसका हाथ काट देंगे। कश्मीर फाइल विवेक अग्निहोत्री ने बनाई है, मैं राष्ट्रीय वजनदान और अंतर्राष्ट्रीय हिंदू परिषद के माध्यम से उनका अभिवादन करना चाहता हूँ। पर एक फिल्म गुजरात के ऊपर भी बननी चाहिए। क्या दृश्य था, क्या दृश्य था, राम भक्त भी देख सके और मुसलमान भी देख सके कि तुम्हारी छाती पर बैठने के लिए ये बजरंगबलि त्रिशूल लेकर खड़ा हुआ है। अंतिम वाक्य बोलकर अपनी वाणी को विराम दूंगा। साथियों, सरकार किसी की भी हो, सरकार किसी की भी हो, चौकी थाने का नेतृत्व राष्ट्रीय बजरंग दल ही करेगा। मोदी जी एंड अमित शाह जी, இவர்களுடைய மாநிலம்தான் குஜராத். ஒரு நபர் இந்த நாட்டுடைய பிரைம் மினிஸ்டர், இன்னொரு நபர் இந்த நாட்டுடைய ஹோம் மினிஸ்டர். ஆனால் இந்த நபர்கள் வாயிலிருந்து ஒரு வார்த்தை கூட வரவில்லை. இந்த நபருடைய பெயர் பிரவீன் தொகடியா. இந்த நபர் எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக கோஷங்களை வெளிவிட்டு வருகிறார் என்று பாருங்கள். இந்த நபர் மட்டுமல்ல, அந்த மேடையில் மனோஜ்குமார் என்கிற இன்னொரு நபரும் இருந்திருக்கிறார். பிரவீன் தொகடியாவை தெரியாத நபர்கள் இன்னொரு இன்ஃபர்மேஷனும் இவர் கொடுத்திருந்தார். 2019 நடந்த ஒரு இன்டர்வியூவில், மோடி எப்பவுமே டிவித்த நபர் அல்ல, தேர்தல் பிரச்சாரத்திற்காக ஒரு பொருளியை கிளப்பிவிட்டோம், இப்படி நீங்கள் ஏமாந்து விடுவீர்கள், உங்களுடைய எமோஷனல் சப்போர்ட் மோடிக்கு கிடைக்கும் என்று. மோடியுடன் கடந்த 43 வருடமாக ஒரு நெருக்கமான நண்பராக நான் இருக்கிறேன், நான் எப்பவுமே மோடியை டிவிக்கும்படி பார்க்கவில்லை. இதே பிரவீன் தொகடியா இந்த வார்த்தையை பேசியிருக்கிறார். சல்மா என்கிற இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்கிறார். ஆனால் இவர் மீது எந்த விதமான ஆக்ஷனும் எடுக்கப்படாது. தைனிக் பாஸ்கருடைய ஒரு தலைப்பு, எப்படி கோதி மீடியா சப்போர்ட் செய்து வருகிறது என்று. யூபி மே ரேப் கி தம்கி தேனே வாலே மஹந்த் பர் கேஸ், சீதாப்பூர் மே கஹா தா குலையாம் மஹிலாவும் சே கருங்கா பலாத்கார் பயான் தேத்தே வக்த் புலிஸ் ப்ரொடெக்ஷன் மே தா. இந்த வார்த்தைகளை கூறும்போது போலீஸ் ப்ரொடெக்ஷனில் இந்த நபர் இருந்திருக்கிறார் என்று தைனிக் பாஸ்கர் எழுதியிருக்கிறார்கள். இதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, கோவிட் காலகட்டத்தில் யதி நரசிம்மானந்த் மற்றும் பஜ்ரங் முனி போன்ற நபர்கள் எந்த அளவில் இஸ்லாமியர்களுக்கு எதிராக விஷத்தை கலந்து வந்தார்கள் என்று நீங்கள் பாருங்கள். நான் 5 நபர்களை கொன்று விடுவேன், இஸ்லாமியர்களை 5 நபர்களை கொன்று விடுவேன், எனக்கு மசூதிக்குள் டாய்லெட் செய்வதற்காக இந்த நாட்டு அரசாங்கம், உத்தரப்பிரதேஷ் அரசாங்கம், மோடிஜி யோகிஜி இவருக்கு பர்மிஷனை வழங்க வேண்டுமா?
அந்த வீடியோவையும் நீங்கள் பாருங்கள். எந்த அளவில் இந்த நபர் கொச்சை கொச்சை வார்த்தையால் இந்த நாட்டு மக்களை மிரட்டியிருக்கிறார் என்று, இஸ்லாமியர்களை மிரட்டியிருக்கிறார் என்று, சுட்டு கொன்று விடுவாரா, எந்த அளவில் இந்த நபருக்கு தைரியம் வந்தது, எங்கிருந்து தைரியம் வந்தது என்று நீங்கள் தான் பார்க்க வேண்டும். இந்த வீடியோவை நீங்கள் பாருங்கள். मुख्यमंत्री महोदय जी से, कानून मंत्री महोदय जी से, उच्च न्यायालय से, डीजीपी महोदय से विनम्र निवेदन करता हूँ कि इस पर सख्त से कार्रवाई हो, नहीं तो मैं 5 हत्याएं बहुत ही तात्कालीन, जिस मुसलमान को मैं पकड़ूंगा उसे तुरंत गोली मरवा दूंगा और तुरंत डुबवा दूंगा, उसका जिम्मेदार शासन और प्रशासन होगा। இந்த வீடியோவை நீங்கள் நிச்சயமாக பகிர வேண்டும். இந்த வீடியோவை பகிர்வது மட்டுமல்லாமல் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு முன் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிஜேபி ஆர்எஸ்எஸிடம் நீங்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பஜ்ரங் தல், விஸ்வ ஹிந்து பரிஷத் போன்ற அமைப்புகளிடம் நீங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, இந்த நாட்டு பிரதமர் மோடி, யோகி, அமித்ஷாவிடம் கேட்கக்கூடிய கேள்வி, இதுதான் சனாதன தர்மமா? இதைத்தான் நீங்கள் ஹிந்து தர்மமாக எடுத்து காட்டியிருக்கிறீர்களா? இதைத்தான் மக்களை ஃபாலோ செய்ய தூண்டி வருகிறீர்களா? இதைத்தான் நீங்கள் ஹிந்து ராஷ்டிராவாக எடுத்து காட்டியிருக்கிறீர்களா? இதுதான் ராமர் ராஜ்யமா? இதுதான் அச்சேதனா? நன்றி.